அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு எளிமையான ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்ப்போம். என்னன்னு பாருங்களேன். கன்சிடர் 2 masses ஆஃப் 10 gram அண்ட் 1 kilogram. ஒரு மாஸ் இருக்கு நிறை, அது 10 gram. இன்னொரு நிறை 1 kilogram. மூவிங் வித் தி சேம் ஸ்பீட். பிள்ளைகளாக புரிஞ்சுக்கோங்க, வெலாசிட்டி இல்லை ஸ்பீட். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அதனோட மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க 10 meters per second. கால்குலேட் தி மேக்னிடியூட் ஆஃப் தி மொமெண்டம். ரைட், இதை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், M1 வந்து 10 gram கொடுத்துருக்காங்க. ரைட், V1 வெலாசிட்டி, அதனுடைய மாடுலஸ் கொடுத்துருக்காங்க 10 meters per second. ரைட், மொமெண்டம்னா என்ன? அது உந்தம் இல்லையா, மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஆனால் இங்கே நம்மளுக்கு மாடுலஸ் கொடுத்ததுனால நம்மளுக்கு மொமெண்டத்துடைய மேக்னிட்யூடு தான் அங்கே முடிக்க முடியும். அதனால் தான் என்ன போட்டிருக்கேன், மொமெண்டத்துடைய மேக்னிட்யூட். ஸோ திஸ் இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டியுடைய மேக்னிட்யூட். ஸோ 10 இருக்கு, இது கிராமில் இருக்கு, ப்ராப்பர் எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ கிராம கிலோகிராமாக மாற்றினா 10^-3 × 10. சிம்பிள் ஆப்ரேஷன், 10^-1 மீனிங் 0.1 kg/m/s. யூனிட்டை கவனிச்சுக்கோங்க, திஸ் இஸ் தி யூனிட் ஃபார் மொமெண்டம், பட் திஸ் இஸ் தி மெத்தட். இப்போ அடுத்தது நீங்களே செஞ்சுருவீங்க, சொல்லுங்கள். 1 kg கொடுத்துருக்காங்க, இதே மெத்தட். அப்போ என்ன செய்வீங்க, மொமெண்டம் P2 = M2 × modulus of V2. ஸோ 1 kg தான் கொடுத்துருக்காங்க. ரைட், 10 m/s கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை திஸ் இஸ் 10, யூனிட் ப்ராப்பராக்குங்க, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இவ்வளோ தான் பிள்ளைங்களா? ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், மொமெண்டம்னா இட் இஸ் மாஸ் இன் டு வெலாசிட்டி. சப்போஸ் ஸ்பீட் கொடுத்தா மொமெண்டத்துடைய மேக்னிடியூட் நம்மளுக்கு கிடைக்கும், டைரக்ஷன் கிடைக்காது. இதை பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உள்ள அனைத்து மாணவர்கள்கிட்டையும் கலாபாரதியை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.